வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோல லாஸ்ட் பார்த்த வீடியோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃபரன்ஸ் ஃபார் மீன்ஸ் வேல்யூ பார்க்கறது எப்படி பார்க்கலாம். ஸோ டி டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருந்தோம். இதுலேயே டிஃபரன்ஸ் ஆஃப் மீன்ஸ் கேட்டகரியில் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். டூ ஹார்சஸ் ஏ அண்ட் பி ஆர் டெஸ்டட் அக்கார்டிங் டு தி டைம் டு ரன் எ பர்டிகுலர் ரேஸ் வித் த ஃபாலோயிங் ரிசல்ட்ஸ். ஸோ டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் வெதர் த ஹார்ஸ் இஸ் ரன்னிங் ஃபாஸ்டர் தென் பி அட் 5% லெவல். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் உங்களுக்கு டேட்டாஸ் கொடுத்து டெஸ்ட் வெதர் த ரன்னிங் ஃபாஸ்டர் தென் ஏதாவது கம்பேரபுளாக கொடுக்குறாங்கன்னா நமக்கு டி டிஸ்ட்ரிபியூஷன் டிஃபரன்ஸ் ஆஃப் மீன்ஸ் மெத்தடில் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்கணுன்னா ஆக்சுவலி டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலா தெரியணும். இந்த ஃபார்முலாவில் நமக்கு இதில் எஸ் ஸ்கொயர் பார்க்குறது தான் ரொம்ப முக்கியம். x1 bar x2 barங்கிறதுலாம் மீன் வேல்யூ தான். இந்த எஸ் ஸ்கொயருங்கிறதுக்கு தான் ஒரு ஒர்க்கிங் ப்ரொசீஜராக ஒரு ஃபார்முலாவே நம்ம கேல்குலேஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த கேல்குலேஷனில் என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே நம்ம டேபிள்லேருந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் லெங்க்தியான ப்ராப்ளம் தான், பட் ஈஸியான ப்ராப்ளம். இந்த மாதிரி கேட்டகரியில் அடிக்கடி ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. ஸோ டி டிஸ்ட்ரிபியூஷனில் உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் மீன்ஸ் கேட்டகரியில் இந்த டைப்பில் கொஷின் கொடுக்குறாங்க. ஒரு டேப்லர் காலம் கொடுத்து ஃபாஸ்டர் தென் இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். எ குரூப் ஆஃப் 10 ரெஸ்ஃபர்ட் அண்ட் டயட் ஏ அண்ட் அனதர் குரூப் ஆஃப் 8 ரெஸ்ஃபர்ட் அண்ட் இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க. டயட் ஏ டயட் பி கொடுத்து சுப்பீரியாரிட்டி ஆஃப் டயட். ஸோ கம்பேரபுளாக கேட்குறாங்க. டயட் ஏ அண்ட் டயட் பியில் சுப்பீரியாரிட்டி கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா போன ப்ராப்ளத்தில் ஃபாஸ்டர் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து கம்பேரபிள் டயட் ஏ அண்ட் டயட் பியில் டேட்டாஸ் கொடுத்து கேட்டிருக்காங்கிறப்ப இதுவும் நமக்கு டி டிஸ்ட்ரிபியூஷனில் தான் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் மீன் வேல்யூவில் பார்க்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேட்டாக்கு ஆர்டராக n1 s1 எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் டேட்டாக்கு ரெலவெண்ட்டாக n1 வேல்யூ என்ன, x1 x2 பார் என்ன, அண்ட் s1 s2 வேல்யூவில் என்னங்கிறத தனித்தனியாக பார்த்து நம்ம டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணால் ஃபைனல் ஆன்சர் நமக்கு கிடச்சிடும். And third problem பாருங்க. The following are average weekly losses of working hours due to accident in 10 industrial plants before and after introduction of safety program to put operation before after. இந்த மாதிரி டேட்டாஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா யூஸ் டு 5% level of significance to test whether the safety program is effective. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் பேஸ்டாக கொடுத்தாலும் நமக்கு டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆர்டரில் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிஃபோர் ஆஃப்டர் அண்ட் கம்பேரபிள் சுப்பீரியர் ஃபாஸ்டர் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த பேட்டர்னில் தான் ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறத ஹைலைட் பண்ணிக்கலாம். அதுக்கு ரெலவெண்ட்டாக நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவெலாம் எழுதுனா ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அண்ட் 2 independent samples are chosen from 2 schools A and B. A common test is given to this subject. The scores of the students are as follows. School A, School B. So, ரெண்டு டேட்டா கொடுத்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. Can we conclude that the students of School A perform better than students of School B? So, perform better thanங்கிற அளவே நம்ம கம்பேர் பண்ணுறோங்கிறப்ப நம்ம டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆர்டரில் டிஃபரன்ஸ் ஆஃப் மீன் கேட்டகரியில் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அந்த கேட்டகரியில் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் முடிஞ்சிடும் இந்த ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் நமக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறாங்க. டேபிள் கொடுத்து சுப்பீரியர் ஏதாவது ஒரு க்ளூ வேர்ட் கொடுக்குறாங்கன்னா நமக்கு டி டிஸ்ட்ரிபியூஷன் டிஃபரன்ஸ் ஆஃப் மீன் கேட்டகரியில் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்றபடி ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் செகண்ட் டைப் டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்திசிஸ் மெத்தடும் நமக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது அர்த்தம். ஸோ ஒவ்வொரு டைப்லேயும் கொஷின் எப்படி கேட்குறாங்கங்கிறத இப்போ நம்ம போடுற வீடியோலேருந்து பார்த்து கொஷின் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபார்முலாஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கேட்டகரி ப்ராப்ளம் வந்தாலும் உங்களால் ஒர்க் அவுட் முடியும். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.